சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது லீகன் தான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போய் அவனையே காப்பாத்த போறன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கும். அந்த வீடியோட எண்ட்ல இவனுக்கு ஏதோ பாய்சனை கலந்து கொடுத்துட்டு லூனா அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. நம்ம லீகனையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். இப்ப லிம்ம காட்டுறாங்க, அந்த மூங்கில் காட்டுக்கு தான் வந்திருக்கான். எப்படி கிங்கால பாஸ்ட்க்கு டிராவல் பண்ணி போக முடிஞ்சிருக்கு? அப்பனா கண்டிப்பா என்னாலயும் அங்க போக முடியும். ஃப்ளூட் ரெண்டா ஓடையறது எப்படியாவது நான் போய் தடுத்து நிறுத்தி அதை மொத்தமா என் கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இங்க ஒரு வழியா நம்ம லீகன் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சிடறோம். பக்கத்துல இருக்க ஜோ பார்த்து இங்க டெயில் வந்தாலா இல்லையா, அவ கண்டிப்பா மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. உன் பேச பார்த்தாலே தெரியுது டெயில் கிட்ட நீ ரூடா பேசிருப்ப. இப்ப நான் சொல்றது கேளு, டெயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நீ தான் அவளை சேஃபா பாத்துக்கணும். இதுதான் அந்த டோரை யூஸ் பண்றதுக்கான சரியான டைம். நான் இதே அட்ரஸ்லதான் பல வருஷத்துக்கு முன்னாடி என்னையே சொல்றது கேளு, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப நீ அந்த ஃப்ளூட்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். கிங்கோடைய பையன் லீகனை விட்டு வைக்காம சாகடிச்சிரு. அவன் சின்ன பையன் தானே சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்காத, அப்புறம் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனா இந்த லிம் சொல்றதெல்லாம் பாஸ்ட்ல இருக்க லிம் கேட்க மாட்டான். நீ என்ன மாதிரியே இருக்க, டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க, எல்லாமே இருக்கட்டும். அந்த 8 வயசு சின்ன பையன் லீகனை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நீ அவனை பார்த்து இவ்வளவு பயப்படுறனா ஃபியூச்சர்ல நீ அவன்கிட்ட தோத்துறன்னு அர்த்தம். லிம் அவன்கிட்ட கோவமா பேச ட்ரை பண்ணதும் பாஸ்ட் லிம் அதெல்லாம் கேட்டு கடுப்பாகி அவன் கிட்ட இருக்க சுவாடு எடுத்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க அந்த லிம் சாகடிச்சிடறான். அந்த சின்ன பையனை பார்த்து நான் பயப்பட போறது இல்ல, அந்த ஃப்ளூட்டை எப்படி என்னுடைய கைக்கு கொண்டு வரணும்னு எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போய் கிங்க சாகடிக்கிறான். அதாவது நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அதே விஷயம் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் நம்ம லீகன் அங்க வந்திருக்கான். அழுதுட்டே அவனால தூக்க முடியாத ஒரு ஸ்வாட் எடுத்து லிம் அட்டாக் பண்ணும்போது அவன் கையில வச்சிருக்க அந்த ஃப்ளூட் ரெண்டா உடஞ்சிருது. இதெல்லாம் நடக்கும்போது லிம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறான். பேசாம டைம் டிராவல் பண்ணி வந்தானே, அவனுடைய பேச்சு கேட்டிருக்கலாமோ அப்படின்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம லீகன் டைம் டிராவல் பண்ணி அந்த கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். பிளாக் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு டெய்லோட ஐடி கார்டு கையில எடுத்துட்டு வரான்ல அவனே தான். லிம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சதும் அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்ப கூட அந்த லிம் கிட்ட ஃப்ளூட்டோட ஒரு பதி தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த சின்ன பையன் லீகன் தான் அதோட ஒரு பாட்டு எடுத்து மறைச்சு வச்சிருப்பான்ல. டைம் டிராவல் பண்ணி வந்திருக்க நம்ம லீகன் சின்ன பையனா இருக்கக்கூடிய அவனையே போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி டெய்லோட ஐடி கார்டு இவங்கிட்ட இருந்த சின்ன லீகன் எடுத்திருப்பான். இப்ப ராயல் பாடி கார்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் பிளாக் கலர் காஸ்டியூம்ல இருக்க நம்ம லீகனுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அரண்மனையை விட்டு அவன் தப்பிச்சு வெளியே போனா போதும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும் போதே கோட் லேடி கிட்ட மாட்டிக்கிறான். நீ யாரு அந்த லிம்முடைய அடியாளன்னு சொல்லி அவங்க கேட்க லீகனோட மாஸ்க் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா கோட் லேடி கிட்ட காட்டி இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. என் ஃபேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் தான் கிங். நான் சொல்றது உண்மைதான், இது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா நான் தான் கிங் லீகன்னு சொல்றான். கோட் லேடிக்கு ஒன்னும் புரியல. இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் உன்ன எதுவும் பண்ணல, அங்க இருந்து போயிடுன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. எப்படி அங்க இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்லி அரண்மனையில இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போனா இவன் அங்க இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காகவே ஒரு ஆள் வந்து டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்கான். லீகன் அவங்க கிட்ட இருக்க கண்ணை காட்டி மாறிட்டு இவன் யாருன்னு கேட்டப்பறம் அவனுக்கே தெரியுது. சீஃபோடைய பையன் ஒருத்தவனை காட்டியிருப்பாங்கல்ல, அவனுடைய அப்பா இறந்து போயிட்ட அப்புறம் அந்த பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பான்ல அதே பையன் தான் இவன். லிம் அவனுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னதும் இவன் தான் அவன் இங்க இருந்து தப்பிக்க விட்டுருக்கான். இதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம லீகன் அவனுடைய கார்லயே ஷூட் பண்ணிடுறான். அந்த லிம் இப்ப இங்க இருந்து எஸ்கேப் பண்ணதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண வேர்ல்டு டூல இருக்க நம்ம டெய்ல காட்டுறாங்க. அவங்க கிட்ட சொல்லியிருந்த மாதிரியே நம்ம லீகன் பாஸ்ட்க்கு டிராவல் பண்ணி போயிருக்கான்னு தெரிஞ்சதும் பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவன் எப்ப வர போறான், மறுபடியும் அவனை மீட் பண்ண முடியுமான்றது நம்ம டெய்லுக்கே தெரியாது. அதே மாதிரி நம்ம ஷின் அவனுடைய அம்மா கிட்ட பேசின அப்புறம் இப்பதான் அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆகி ஷின்னுடைய அப்பா உங்க ஃபேமிலியை விட்டுட்டு அப்படியே போயிருப்பாருல. இப்ப ஒரு கேர் சென்டர் போய் உங்க ரெண்டு பேருமே ஃபுல்லா செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியே இதுக்கு முன்னாடி ஷின்னுடைய அப்பா பேர்ல தான் இருந்திருக்கு. அவர் இப்ப எங்கதான் இருக்காருன்னு அவர் போய் நேர்ல மீட் பண்ணி பேசினாதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியும். உன்னுடைய அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், அவர் ஒரு ஜெயில தான் இருக்காருன்னு சொன்ன அப்புறம் நம்ம ஷின் அவர் மீட் பண்றதுக்காக போயிருக்கான். ஷின்க்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சு அவனுடைய அப்பா அவங்கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது நீ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கியே, இப்படி எல்லாம் ஒரு டைலாக் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஷின் நேரடியா கேட்டுறான், நான் உங்க உண்மையான பையன் ஷின் இல்ல, நான் கேக்குறது கரெக்ட் தானே? அவர் இல்லன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணும்போது இவன் கடுப்பாகி டேபிளை தட்டிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு யார் இதுல ஹெல்ப் பண்ணிருக்கான்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், என்கிட்ட பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷின் சின்ன பையனா ரோட்ல விளையாடிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவன் கோமாக்கு போயிட்டா நானும் அவனுடைய அம்மா
அம்மாவும் அவனை சரி பண்றதுக்காக எவ்வளவு ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்த்து எங்க நம்பிக்கையே போயிடுச்சு. அப்பதான் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து என்ன மீட் பண்ணி உன்னுடைய போட்டோவை கட்டி எங்கிட்ட பேச ஆரம்பிச்சான். கோமலா இருக்க ஷின்க்கு பதிலா நீ என்னுடைய பையன் மாதிரி இருக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். ஷின் எப்பதான் எழுந்திருக்க போறான்னு சொல்லி உன்னுடைய அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறத என்னால பாக்க முடியல. அதனால என்ன மீட் பண்ண வந்த அந்த ஆள் சொன்ன விஷயத்துக்கு நான் கடைசியில சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு அவன் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்க கேர் சென்டர் அவன் கேட்டான். நீ எங்க ஃபேமிலிக்கு கிடைச்சதுனால நானும் வேற வழி இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டி அவனுக்கே தந்துட்டேன். ஆனா இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், ஷின்னுடைய அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதோ நம்ம ஷின் ரொம்பவே அப்செட் ஆகிடுறான். ஏன்னா இத்தனை வருஷமா அவனுடைய உலகத்துல இருக்க ஃபேமிலி கூட வாழாம இங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஷின்னுடைய அம்மாவை பார்த்த அப்புறமும் கூட எப்பவும் போனா அவங்க கிட்ட போய் இவனால பேச முடியல. ஏன்னா அவங்களுடைய பையன் இன்னும் கோமால தானே இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம லீகனை காட்டுறாங்க. அரண்மனையில இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அந்த டோர் யூஸ் பண்ணி மறுபடியும் வேர்ல்டு 2K வந்திருக்கான். ஆனா இப்ப அந்த இடம் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம லீகனுக்கு ஒண்ணும் புரியல. அங்க ஒரு பழைய போன் பூத் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க ஒரு ஆளை கவனிச்சா அந்த நியூஸ் பேப்பர்ல வருஷம் என்ன போட்டிருக்கா 1994. சோ கைஸ் இந்த இடத்துல இருந்து ஸ்டோரி ஃபைனல் எபிசோட் வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அதனால எந்த சீன்ஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. லீகன் பாஸ்ட்க்கு போய் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லி வேர்ல்டு 1 போயிருப்பான்ல, அப்ப அங்க இயர் 1994. அங்க அவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. சரின்னு வேர்ல்டு 2 வந்திருக்கான். ஆனா இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்கிற வருஷம் 1994. இது என்னடா புது பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி நம்ம லீகனும் மறுபடியும் வேர்ல்டு 1 போய் பாக்குற. இப்பதான் நம்ம லீகனுடைய அப்பா அவர் இறந்து போனதுக்கான ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் வேர்ல்டு 2 வந்துடுறான். நம்ம லீகன் பாஸ்ட்க்கு டைம் டிராவல் பண்ணி போகும்போது அந்த ஃப்ளூட்டோட ரெண்டு பாதியும் ஒரே இடத்துல இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க ஆசைப்படுற டைம்ல எனக்கு ரெண்டு பேருமே போயிருப்பாங்க. இப்ப நம்ம லீகன் 2020 வரைக்கும் டிராவல் பண்ணி போகணும்னா அவங்க கிட்ட இருக்க அந்த பாதி ஃப்ளூட்டை மட்டும் வச்சு அவன் ஆசைப்படுற டைம் லைனுக்கெல்லாம் போக முடியாது. இப்ப அவங்க கிட்ட இருக்க அந்த பாதி ஃப்ளூட்டை வச்சு அவனால டிராவல் பண்ண முடியும். அவன் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா வருஷம் எல்லாம் கடந்து அவன் 2020 போக முடியும். நம்ம லீகன் அவனுக்கு நிறைய கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எப்படியும் 2020 நான் ரீச் பண்றதுக்கு இந்த ஃப்ளூட்டை நான் 4 தொடர்ந்து யூஸ் பண்ணணும் போல இருக்கு. இப்ப நம்மளால வேற என்ன பண்ண முடியும் சில யோசிக்கும் போது டெய்ல் சொன்ன விஷயங்கள் தான் உனக்கு ஞாபகம் வருது. வேர்ல்டு 2 இருக்க அந்த சின்ன பையன் லீஜன், அதான் நம்ம லீகனுடைய உருவத்துல இருக்க அந்த பையன் லிம்மால தானே இறந்து போவான். அந்த சின்ன பையனை காப்பாத்த முடியுமான்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறான். லீஜன் ஒரு பையன், அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லி இதை கேட்டதும் அந்த போலீஸ் சொல்றாங்க, உங்க பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? லீஜன் அப்படின்ற பையன் இன்னைக்கு இறந்து போயிட்டான். அவனுடைய உயிருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி எல்லாம் போலீஸ் நிறைய கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதும் போனை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்ததான் நம்ம டெய்ல் இருக்க அந்த அட்ரஸ்க்கு போறான். அங்க போய் பார்த்தா அவங்க சின்ன பொண்ணா இருக்காங்க. அவங்க அம்மா இப்பதான் ரீசெண்டா இறந்து போயிருக்காங்க போல. பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம டெய்ல் டேக்வாண்டோட யூனிஃபார்ம் போட்டுட்டு சோகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவன் போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உன் பேரு டெய்ல் தானே? ஆமா அதுதான் என்னுடைய பேர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு சொல்ல எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். நான் வேற டைம்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப உனக்கு 5 ஆகுது. நான் இப்ப என்னன்னு சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது. நீ வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமே உன வந்து பாக்குறேன்னு சொல்றான். டெய்லும் நம்ம லீகனை குறுகுறுன்னு பாத்துட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை பாக்குறதுக்கு அப்படியே குழந்தைங்களை கடத்துறாள் மாதிரியே இருக்கு. இதை கேட்டதும் நம்ம லீகன் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. போலீஸா இருக்கும்போதும் சரி இந்த வயசுலயும் சரி நான் யாருன்னே தெரியாம நீ என்கிட்ட ரொம்ப ரூடா பேசுற. அப்ப நம்ம டெய்ல் கூட வந்திருக்க லெடிவனை பாத்துட்டு நீங்க யாருன்னு சொல்லி கேட்க இவனும் சமாளிச்சிடறான். டெய்லுடைய அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதான் கொஞ்ச நேரம் டெய்ல் கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. இப்ப வேர்ல்டு 2 பிரசன்ட் டைம் லைன்ல இருக்க நம்ம டெய்ல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் வளர்க்கறதுக்காக சில செடியுடைய விதையில எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல இவ்வளவு நாளா எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம லீகனை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. பாஸ்ட்க்கு போன லீகன் ஏன் இன்னும் வரவே இல்ல? அங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? இப்படி எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம டெய்லுடைய ஃப்ரெண்டு அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காங்கல்ல, திடீர்னு அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி என்ன விஷயம் சொல்லி கேட்க இறந்து போன அந்த சின்ன பையன் லீஜன் அவன் ஃபேமிலியோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்கும்போது புதுசா ஒரு கால் ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாளா நான் இதை சரியா கவனிக்காம விட்டுருக்கனா என்னன்னு தெரியல. இத்தனை நாளைக்கு அப்புறம் திடீர்னு எங்க இருந்து இந்த ஆடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. 1994 இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை நீயே கொஞ்சம் கேட்டு பாரு. டெய்லும் அந்த ஆடியோ கேட்டு பாக்குறாங்க. அது வேற எதுவும் இல்ல. 1994 நம்ம லீகன் போன் பூத்ல இருந்து கால் பண்ணிருப்பான்ல அந்த ஆடியோ தான். நம்ம லீகன் இப்படி பாஸ்ட்ல பண்ற வேலையால ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. அவன் வாய்ஸ கேட்டதும் நம்ம டெய்லுக்கும் திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுல அவன் டேக் ஆன் யூனிஃபார்ம் போட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது லீகன் தான் அவங்க வந்து மீட் பண்ணி பேசியிருக்கான். இதெல்லாம் நம்ம லீகன் டெய்லுடைய பாஸ்ட போய் மீட் பண்ணி அவங்க லைஃப்ல உருவாக்கி இருக்கிற ஒரு இன்சிடென்ட். இந்த ஆடியோ அதே மாதிரி நம்ம லீகனை மீட் பண்ணது. இதெல்லாம் நம்ம டெய்லுக்கு ஞாபகம் வந்தது. அவங்க அழ ஆரம்பிச்சிடறாங்க. டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போன நம்ம லீகன் 1994 மாட்டிக்கிட்டான். மறுபடியும் எப்ப அவன் 2020 வரப்போறான்? அவனால வர முடியுமா இல்லையான்னு கூட தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஷின்ன காட்டுறாங்க. கோமால இருக்க அந்த ஷின்ன சேஃபா வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தெரியும்ல, அவங்களுடைய ஹெல்ப் ஆளதான். அந்த சைக்காட்ரிஸ்ட் நம்ம ஷின் கிட்ட டவுட் கேட்டுட்டே வராங்க. அப்ப நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான், எதுவுமே இமேஜினேஷன் கிடையாது, பேரலல் வேர்ல்டு ஒன்ன மாதிரியே பாக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அது எல்லாமே உண்மைதான். இது தெரியாம நான் தான் உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இதுல யாரு உண்மையான ஷின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஷின்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அப்புறமும் கூட அவன் தான் அந்த ஷின்னு சொல்ல முடியாது இல்ல, எனக்கு அதுதான் சரியா தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான்.
கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.